फ्रेंड्स वेलकम ऑल இன்னைக்கு நாம நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோவை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் நெத்திலி மீன் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு கழுவி வச்சிருக்கேன் சமையல் எண்ணெய் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ரெண்டு பச்சை மிளகாய் நீரா கீறிக்கோங்க முருங்கக்காய் தேவையான அளவு உப்பு நாம குழம்பு வந்து அரைச்சு தான் பண்ண போறோம் அரைக்கறிக்கு தேவையான பொருட்கள் வந்து துருவின தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 5 ல இருந்து 6 வரை காய்ந்த மிளகாய் மல்லி ஒரு தக்காளி நான் வந்து அரைக்கிறதுனால முழுசா போடுறேன் நீங்க பொடியா போட்றதா இருந்தா 2 டீஸ்பூன் வந்து மல்லி தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியா தாளிக்கிறதுக்காக கறிவேப்பிலை கடுகு வெந்தயம் நாம அரைக்கறக்கு வந்து பொருட்களை வறுக்கணும் அதுக்காக கடாயில கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஊத்திட்டு லைட்டா அது காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டா வணக்கினா போதும் அப்புறமா வரமிளகாய் மல்லி தக்காளி நல்ல லைட்டா வணக்கிக்கோங்க நீங்க பொடி ஆட் பண்றதா இருந்தா இதோடயே நீங்க வந்து சேர்த்து நீங்க நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சம் லைட்டா வணக்கினதுக்கு அப்புறம் நாம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் வணக்கிக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு கடைசியா வந்து நம்ம துருவின தேங்காவை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம மிக்ஸில போட்டு எடுக்க போறோம் துருவின தேங்காவையும் நான் இப்போ ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூடோட வந்து மிக்ஸில போட்டு அரைக்க கூடாது கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அதுக்கு அப்புறமா மிக்ஸில போட்டு மை மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நாம இந்த அரைச்சு வச்ச மசாலாவை வந்து அதுல போட்டு வணக்க போறோம் அரைச்சு வச்ச மசாலாவை நான் இப்போ எண்ணெயில சேர்த்திருக்கேன் 2 பச்சை மிளகாய் கீறி அதுல போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து வெட்டி வச்ச முருங்கக்காவும் அதுல ஆட் பண்ணிக்க போறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வணக்க போறோம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நாம வந்து புளி கரைசலை வந்து அதுல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொஞ்சம் மசாலா வேகட்டும் மசாலா நல்லா கொதிச்சு வரும்போது வந்து நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மீனை வந்து ஆட் பண்ண போறோம் அதுல மீனை ஆட் பண்ணிட்டு ஒரு 4 டு 5 மினிட்ஸ் வெச்சா போதும் ஏன்னா நெத்திலி வந்து ரொம்ப சின்ன மீன் சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் வெச்சிட்டு நம்ம வந்து தாளிச்சு விட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட மீன் கறி வந்து ரெடி மீன் போட்டு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க சைட்லலாம் வந்து எண்ணெய் தனியாக வருது அப்படி வந்தாவே நம்மளோட மசாலா வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு வாட்டி முருங்கைக்காய் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய் போடும் போது லைட்டாக பாதியாக கீறி போடுங்க அப்போ தான் வந்து அதில் வந்து மசாலாலாம் நல்லா பிடிக்கும் இப்போ தாளிக்கிறதுக்காக நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் ஜாஸ்தி விட வேண்டாம் ஏன்னா நம்ம மசாலா வேக வைக்கிறதுக்காக ஏற்கனவே குழம்புல நிறைய எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறமா வெந்தயம் வெந்தயம் வந்து கருக விட வேண்டாம் லைட்டாக வணக்கினா போதும்
நெத்திலி மீன் வறுவல் செய்ய போறோம். நாம அதுக்கு தேவையான பொருட்கள் நெத்திலி மீன், உப்பு, மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணீர். இப்போ நாம இந்த பொருட்கள்லாம் மீனோட போட்டு கலந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வைக்க போறோம். ஃபிஷ் ஃப்ரைக்காக இப்போ நம்ம கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். நம்ம மீன் ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நாம ஒரு சைடு நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பா கிடைக்கும். வேற எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா மீன் ரொம்ப சின்னது, முள்ளு கூட நம்மளுக்கு பெருசா இருக்காது. அதனால எதுவுமே ஆட் பண்ணாமே நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பா கிடைக்கும். மற்ற மீன் ஃப்ரை பண்ணும் போது நம்ம அரிசி மாவு, கடலை மாவு ஏதாவது ஆட் பண்ணுவோம். அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இது வந்து ஒரு சிம்பிள் ஃப்ரை, ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.